Wow. என்னோட ஃபேவரட் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகில கண்ணன் வ்ளாக்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து தீபாவளி செலிப்ரேஷனுக்காக எல்லாம் பயங்கரமாக வந்து தயாராகிட்டு இருக்கோம். ஸோ தீபாவளி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் கறி மீன், அதுக்கப்புறம் வந்து பட்டாசு, புது ட்ரெஸ்ஸு, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்வீட்டு வந்து இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஸ்வீட் வந்து எந்த கடையில் கிடைக்குது, எங்கே வாங்கலாம், என்ன மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் இப்படி தான் நம்ம ரொம்ப தேடி தேடி பார்த்துட்ருப்போம். பட் இன்றைக்கி இருக்கிற நம்ம பரபரப்பான சுச்சுவேஷனில் நம்ம வேலை வேலைன்னு ஓடிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஹோம்மேட் ஸ்வீட்ஸு, நிறைய பேக்கரிஸு எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷ தீபாவளிக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீ மாருதி ஃபுட்ஸ்லேருந்து நிறைய ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் சேவரிஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து தீபாவளிக்கு அவைலபிளாக கிடைக்குது. என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்க, ஸ்வீட்ஸ் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காஸ்ட்யூம் ஸ்பான்சர் வழக்கம் போல் நம்ம ஸ்வப்திக் ஃபேஷன்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. தீபாவளிக்காக ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. 2 kurtis வந்து 499, 1 kurtis வந்து 150, அதுக்கப்புறம் நைட்டி சாரீஸ் எல்லாம் 50% வந்து தள்ளுபடி, இப்படி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ வெஸ்ட் மாம்பலமில் இருக்க அவங்களோட ஷாப்பில் ட்ரை பண்ணுங்கள், அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு அனுப்பிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 packing வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 packingலையும் வந்து நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒன்றா ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்வீட்டோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சேவரிஸ் எல்லாமே வந்து மிச்சர், முறுக்கு இதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து ரிவ்யூக்காக கொஞ்சமாகவே அனுப்புங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஆட்கள் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு குட்டி பையன் தான், அந்த குட்டி பையன் அவ்வளோவா சாப்பிட மாட்டான், நாங்களும் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னால இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே அனுப்புங்க அப்படின்னா. பட் ஸ்வீட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டேஜ் வந்து தெரியணும் அப்படின்னால 1/2 kg 1 kg அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுதான் வந்து அந்த கிஃப்ட் பேக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுதே இந்த சைடுக்காக ஒரே பிளேஸ் இருக்குது. ஓ வாவ். ஸோ இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட் ஸ்வீட்ஸ், காஜு கட்லி, பிஸ்தா ரோல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 1/2 kg பாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 475 இது வருது இந்த பாக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். வாவ், இது வந்து மிக்சர்டு ஸ்வீட்ஸ். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா, ஸோ இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா மில்க் பர்ஃபி, மில்க் பேடா, கேசர் பேடா, பிஸ்தா பேடா, அஜ்மீர் பர்ஃபி, ரசகுல்லா, அந்த மாதிரி ஒரு கலந்த ஒரு ஸ்வீட் இது. ஸோ அதில் ஒவ்வொரு விதமான ஸ்வீட்ஸ் வந்து வருது. ஸோ நமக்கு இதில் ஒரு வித்தியாசமான ஸ்வீட்ஸ் எல்லாமே அமைச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி கிடையாது, இவங்க வந்து கேட்ரிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் தான் இது எல்லாமே, அதனால் நம்மளுக்கு எல்லாமே நீட்டாக தான் கிடைக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மிக்சர் அதெல்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தட்டில் வந்து அப்படியே குட்டிக்கலாம். யா, இது வந்து மிக்சர். அண்ட் இதில் என்ன இருக்குது, ஸோ இது வந்து, ஸோ இது வந்து இந்த காரா சேவ். அண்டு இது அதிரசம், அதிரசம் வந்து நான் ஒன்று எடுத்து வைக்கிறேன். இதில் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது உள்ள, இது சாம்பிள் பேக் தான். ஸோ வந்து நீங்கள் 1/2 kg 1 kg அப்படின்னு பீஸ் கணக்கில் வாங்கும்பொழுது உங்களுக்கு நிறையவே வரும். நான் வந்து எனக்கு கம்மியாகவே அனுப்புங்க சாம்பிளில் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன். அதனால் இது வந்து கணக்கு கிடையாது, இது எல்லாமே சாம்பிள் தான். அதுக்கப்புறம் இந்த சைடில் என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்த தீபாவளிக்காவது அம்மாக்கெல்லாம் வந்து ரெஸ்ட்டு கொடுத்து, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டை, வாவ், மை ஃபேவரட் தட்டை. ஸோ இந்த தட்டை முறுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அது. ஸோ இப்போ நான் வந்து விதவிதமாக எல்லா ஸ்வீட்ஸு அண்ட் சேவரிஸ் எல்லாமே வந்து அடுக்கி வச்சுட்டேன். ஸோ இந்த தீபாவளிக்காவது உங்கள் அம்மா ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட்ஸு பலகாரம்லாம் வந்து வீட்டில் செய்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்காமல் நீங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து வாங்கி அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு எனக்கு இதுதான் ரொம்ப வந்து டெம்ப்டாக இருக்குது இந்த ஸ்வீட்ஸு. இது வந்து இந்த காஜு எடுக்க வரல, காஜு கட்லி ஸ்வீட்டு நல்லா இருக்குல்ல. ம்,
ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்வீட்டில் ஃபுல்லாகவே வந்து ஸ்வீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது, அம்மையான ஒரு ஸ்வீட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த காஜு கட்லி டைமண்ட் ஷேப்பில் சூப்பராக இருக்குது, நல்லா செஞ்சுருக்காங்க. ஒரு ஹை கிளாஸ் பேக்கரி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ரோலாம், காஜு கட்லி ரோல். ஸோ இதையும் ட்ரை பண்ணிடலாம். வெரி டேஸ்டி. ஸோ அடுத்து நம்மளோட ஸ்வீட்டு, இதுதான் நம்மளோட தமிழ்நாட்டு ஸ்வீட்டு, ஜாங்கிரி. அதுக்கப்புறம் பாதுஷா, மைசூர் பாக்கு, லட்டு, இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஜாங்கிரி புட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். வாவ், நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்டு, நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது தவிர நிறைய ஸ்வீட்ஸ் வகைகளும் இருக்குது. உங்களுக்கு என்ன எது வேணும்னாலும் ஒரு ஒன் டே முன்னாடியே நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் ஆர்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த தீபாவளியை நல்லா நிறைய ஸ்வீட்டோடு வாங்கி கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் பாதுஷா இருக்குது. பாதுஷா ரொம்ப சாஃப்டாக நல்லா பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்கள். வாவ், சில பாதுஷாலாம் அப்படியே கல் மாதிரி இருக்கும், பட் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பொடி பூந்தி லட்டு, இது என்னோடய ஃபேவரட். ஸோ இதை புட்டு நான் காமிக்கிறேன், நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஒரு பெரிய பேக்கரி தான் கொடுக்குற அந்த டேஸ்ட்டை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்ஸ் மில்க் ஸ்வீட்ஸ், இதெல்லாம் இருக்குது. ஒரு டேஸ்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமான டேஸ்ட். இதை பார்த்தா மைசூர் பாக்கு மாதிரியே இருக்குது. இது என்னன்னு பார்ப்போம். ஓ, இது இந்த ஸ்வீட்டு, அதாவது பால்கோவா மாதிரியே ஒன்று இருக்கும், அந்த மாதிரி ஸ்வீட் இது. சூப்பர் டேஸ்ட். ஸோ இது நேச்சுரல் பால்கோவா. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி நல்லா ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி காரசாரமாக இருக்குது, அதுக்கு முன்னாடி அதிரசமும் இருக்குது. இதையும் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து காரத்துக்குள்ளே போகலாம். ஓ, நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா வீட்டு அதிரசம் மாதிரி இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட வயிறு வேணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது பார்த்தீங்கன்னா காராச்சேவ், நம்ம இப்போ காரத்துக்குள்ளே போகிறோம். வா, காராச்சேவு வேறு லெவலுங்க. இது வந்து ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் ஒரு கோயில்பட்டி, அங்கே போயிருந்தப்ப வந்து இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் சாப்பிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை நான் திருப்பி இங்கே சாப்பிட்றேன். இந்த காராச்சேவு அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ அந்த பேப்பர்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது, அவ்வளோ முழு முழுன்னு இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நார்மலாக காராச்சேவு பார்த்திங்கன்னா மெலீஸாக இருக்கும், பட் இந்த சவுத் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடுவாங்க, கனகனமாக, அதாவது கொஞ்சம் குண்டு குண்டாக போடுவாங்க. ஸோ அதுதான் இந்த டைப்பு, அந்த மாதிரி போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பர். ஸோ தட்டை என்னோட ஃபேவரட், நல்லா செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து மிச்சர் சாப்பிட்டு நம்ம வந்து முடிச்சுப்போம். வாவ், முறு 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 முறுன்னு இருக்குது மிச்சர். ஸோ ஃபைனலாக வந்து நான் வந்து மிச்சர் சாப்பிட்டு என்னோடய இது முடிச்சிட்டேன், ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் வந்து ஸ்ரீ மாருதி ஃபுட்ஸ்லேருந்து இந்த மாதிரி வெரைட்டிஸான ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ்லாம் வாங்கி நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபோன் நம்பர் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க. நான் ப்ரைஸ் லிஸ்ட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், என்ன ஸ்வீட்டு எப்போ வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம தீபாவளிக்கு சூப்பராக கொண்டாடலாம்.